தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாட்டில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் பெரியார் சிலைக்கு காவி சால்வை அணிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரத்த நாட்டில் முக்கிய இடத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு காவி சால்வை அணிவிக்கப்பட்டிருந்தது இது குறித்து அங்குள்ளவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சென்ற போலீசார் காவி சால்வையை அகற்றினர் பெரியார் சிலைக்கு காவி சால்வை அணிவித்தது ஒரு பெண் என்பது தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை பிடித்து விசாரணை நடத்தினர் அந்த பெண் சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவர் போன்று முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் போலீசார் குழப்பமடைந்தனர் உண்மையிலேயே அந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவரா அல்லது சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த திட்டமிட்டு களமிறக்கப்பட்டவரா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் பெரியார் சிலைக்கு காவி சால்வை அணிவிக்கப்பட்ட செய்தி பரவியதை அடுத்து ஒரத்த நாடு சுற்றுவட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது பெரியார் சிலைக்கு காவி சால்வை அணிவிக்கப்பட்டதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மானமும் அறிவும் உள்ள சமுதாயம் அமைவதற்கு வாழ்நாள் முழுக்க போராடியவர் பெரியார் என்று கூறியுள்ள மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ தமிழர் தலைவர்களின் சிலை சேதப்படுத்தப்படும் போதெல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவது வாடிக்கையாகிவிட்டது என்று விமர்சித்திருக்கிறார் இந்த பிரச்சனையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்து தண்டிக்குமாறு வலியுறுத்தியிருக்கிறார் பெரியார் கொள்கைகள் பின்பற்றப்படுவதை சகித்துக் கொள்ள முடியாத வகுப்புவாத சக்திகள் இதுபோன்ற செயலில் ஈடுபடுவதை கொள்ளாவிட்டால் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே அழகிரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுபோன்ற பிரச்சனைகளின் போது அப்பாவிகளை குற்றவாளியாக காட்டுவதை நிறுத்திவிட்டு குற்றவாளிகளை சட்டத்தின் முன்பு நிறுத்துமாறு மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தி இருக்கிறார் செய்திகளை